இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இதான ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய் மூரா, எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு? ஆமாண்ணே, இங்க பாரு, நமக்காக அம்மட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. இன்றைய காலத்தில் ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியுடைய தலைவியாக இருக்கிறது உண்மையாகவே பாராட்டுக்குரியது. உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போறேன்? இனிமே தானே எக்ஸ்ரே ஸ்கேன் ஆபரேஷன் இருக்கு. ஆபரேஷனா? பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞரணி செயலாளர். எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆதரா யா பொட்டேட்டோ. அரசியலுக்கு உள்ள வந்தவனே போஸ்டிங் கெத்து. எந்த அரசியல் பின்புலமும் இல்ல, எந்த அரசியல் அனுபவமும் இல்ல, வன்னியரும் இல்ல. அதை சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க. அதனால தானே வெளியே வந்தீங்க. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க, நான் சிரிக்க போறேன். பாமகல போனீங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்களை அப்பா அப்பான்னு கூப்பிட்டீங்க, அன்புமணி என்ன கூப்பிட்டீங்க, அண்ணன் அண்ணன் கூப்பிட்டீங்க. எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியா அம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி, தங்கச்சி. அப்படியாப்பா? அப்ப ஒரு குடும்பமா இருந்தீங்க இல்லீங்களா? அப்படி இருந்தவங்க குடும்பத்தை விட்டு வெளியே வந்தீங்க. ஏன் வெளியே வந்தீங்க? இல்ல இல்ல, அது நீங்க அதாவது வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி படிக்க பார்க்கறானே. எனக்கு வந்து அரசியல் அப்படிங்கறத நாம ஒரு பார்வையில பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னா வெளிநாட்டுல இருந்ததுனால நம்ம நாடும் இப்படி இருக்கணும், அரசியல் நல்லா இருக்கணும். கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? பார்வையில பார்க்கும் போது உண்மையிலேயே அந்த தேர்தல் அறிக்கை, பாமக தேர்தல் அறிக்கை நல்லா இருந்தது. சொல்லுங்க. தங்கர் பச்சன் அவர்கள். தங்கர் பச்சன் குன் போனாரு. ஆமா, குன் போனவனே. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அன்புமணி அண்ணனும் பேசுறாங்க. பேசும்போது என்ன தான் சொன்னாரு, அரசியலுக்குள்ள நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு போது, இல்ல மாநில பொறுப்பு கொடுத்துடுறோம் அப்படின்னு அந்த இடத்துலயே சொல்றாங்க. பொறுப்பு பாமக சாதி அடையாளத்தோட இருக்க கட்சி. அப்படியா? தெரியாத மாதிரி கேப்பிய. புதுசா கேக்காதீங்க. இல்ல சத்தியமா தெரியாது. தெரியாதா? சரி தெரிஞ்சுக்கீங்க. நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு அங்கிட்டு பேசிட்டு தர? ஆயிரம் தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு? என் ஃபியூச்சர்ல அந்த சாதி அடையாளத்தை போக்கணும்னு முயற்சி பண்றதா என்கிட்ட வெளிப்படையா சொன்னாரு. அன்புமணி என்ன அன்புமணி என்ன சொன்னாரு? சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்த வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. 2016 சட்டமன்ற தேர்தல்ல வன்னிய சமுதாய மக்களுக்கான ஒரு கட்சின்னு நான் அன்புமணி சொல்ல, அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு ஒரு அரசியல் செஞ்சார். அதுக்கு முன்னெல்லாம் வன்னிய சமுதாய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லுவாரு, இப்பயும் சொல்றாரு. அந்த நேரத்துல சொல்ல, கரெக்ட்டுங்களா? அந்த நேரத்துல சொல்லல, அதுதான் நானும் குறிப்பிடுறேன். ஏன் அப்படி சொன்னார் அன்புமணி? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் மாப்பிள? அப்படியா? ஓகே. அப்புறம் உலக மகளிர் தினத்த அன்னைக்கு எனக்கு பொறுப்பு நியமன கடிதம் கையில வாங்குறேன். மார்ச் 8 ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கையால மாநில இளைஞரணி செயலாளர்ங்கிற நியமன கடிதம் வாங்குறேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. அவாய்ட் பண்ணும்போது மனசுல குத்துற மாதிரி இருக்கும், ஒரு வலி இருக்கும்.
வலிக்குது. அந்த நெருக்கடி அழுத்தத்தால பாக்கும்போது உங்க பேரை கூப்பிடல, முதல் முறை கூப்பிடல, ரெண்டாவது முறை கூப்பிடல, மூணாவது முறையும் கூப்பிடல, வருத்தப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க, துயரப்பட்டீங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்போ 2019 தேர்தல் வருது. யார் கூட கூட்டணி அமைக்கலாம், எப்படி அமைக்கலாம், பேச்சுவார்த்தை நடக்குது, பொதுக்குழு கூடுது, எல்லாத்துலயும் உங்களுக்கு முக்கியத்துவம் தரல, எல்லாத்துலயும் ஓரம் கட்டப்பட்டது. அவரு வந்து ஒரு ஆச்சரியமா பாத்துட்டு அரசியல் குறித்து அவருடைய பார்வை குறித்து ஒரு 10-15 நிமிஷம் ஜெயக்குமார் பயங்கரமான ஆளு, அடுத்தது ரெடி பண்ணிட்டாரா? நீ நல்லதும் பண்ற, கெட்டதும் பண்ற. ஜெயலலிதா ஊழல் குற்றவாளியா இல்லையா? ஆமா இல்ல, ரெண்டே வார்த்தை. நான் பெருசா விளக்கம் கேட்க இல்லங்க, அத நான் சொல்லணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு பயம், பதற்றம், இது சொல்ல முடியல. நீ ஊழல் பத்தி நீ பேசாதீங்க. சொல்ல முடியாது. ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க, நான் சொல்றது கேளு. நீங்க இத இப்படி பாருங்களேன், ஒருவேளை ராஜேஸ்வரி பிரியா இனக்கமா போறதுனால கூட அங்க ஊழல் செய்யறவங்க கொஞ்சம் ஊழல் செய்யாம இருப்பாங்கன்ற பார்வையில உங்களை பார்க்க முடியுமா? நீங்க திருத்த போறீங்களா? ஏ வை நாட், நீங்க டீச்சர் எடப்பாடி ஸ்டூடண்ட்ஸா? அசந்தா அப்படிக்கிலே குறியாருங்க எல்லாரும். நம்ம செந்தமிழன் சீமான், அந்த மனுஷன் தனியா துணிந்து நின்று தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு தரணும், ஒரு மாற்றம் தரணும், ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, பாவங்க இளைஞர்கள் ஏமாத்துறதை ஏத்துக்க முடியலதான். இப்ப நான் ஒரு இளைஞர்களை ஒன்று சேர்க்கிறாருங்க, ஒன்று சேர்த்து இளைஞர்களை உசுப்பேத்தி ஏமாத்தி உசுப்பேத்தி. ஸ்டாப்பு, நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க ஆப்புக்கு நான் தான் கிடைச்சனா? நாகரிகமான பேச்சு. உங்களை நம்பி வந்திருக்கிற கூட்டத்துக்கு நீங்க நாகரிகமாக பேசுறீங்களா அப்படின்னா அது இல்ல. நாகரிகத்துக்கு நிகரே சீமான் தாங்க. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். அந்த வேர்வை காசு அனுப்பி அதுல 2-3 லட்சம் கொடுத்து வாடகைக்கு வீடு இருந்துகிட்டு இதுல அபிடேவிட்ல வந்து எனக்கு வருமானமே இல்லங்கறத போட்டுட்டு, அப்புறம் அவங்க மனைவி வந்து எனக்கு நகைனா சொல்றாங்க. காமராஜருக்கு அடுத்தது ஏழ்மையாக எளிமையாக வாழக்கூடிய ஒரே ஆள் சீமான். நான் இது எங்க வேணாலும் சொல்லுவேன். நீ போன திரும்ப பிறந்தியா? ஏன் இல்ல இப்படி ஆப்பு சிவி சிவி வைக்கிறியா? அதான் கேட்டேன். ஓஹோ, இப்படி 1 கோடி ரூபாய் கார் வச்சுக்கிட்டு. 2019-2020 நிதியாண்டில் தமக்கு வந்த வருமானம் வெறும் 1000 மட்டுமே. ஐயா இப்படி2 லட்சம் என்ன கலாய்க்கிறது உனக்கு பழப்பா போச்சு பண்ணு. எங்கிட்டு வாங்க.
மண்டல மட்டும் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.